நீங்கள் சூரியனைப் போல பிரகாசிக்க விரும்பினால் முதலில் சூரியனைப் போல எரியுங்கள். வானத்தை பார், நாங்கள் தனியாக இல்லை, முழு பிரபஞ்சமும் நமக்கு நட்பாக இருக்கிறது. கனவு காண்பவர்களுக்கும் வேலை செய்பவர்களுக்கும் சிறந்ததை வழங்க மட்டுமே சதி செய்கிறது. நீங்கள் விதிக்கப்பட்ட இடத்தை அடையும் வரை ஒருபோதும் சண்டையை நிறுத்தாதீர்கள். அதாவது நீங்கள் தனித்துவமானவர். வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளை கொண்டிருங்கள், தொடர்ந்து அறிவை பெறுங்கள், கடினமாக உழைத்து சிறந்த வாழ்க்கையை உணர விடாமுயற்சியுடன் இருங்கள். இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றுவதே எனது பார்வை. அது சுருக்கமாக இருக்க முடியாது, அது ஒரு உயிர்நாடி. சிறந்து விளங்குவது ஒரு தொடர்ச்சியான செயல்முறையே தவிர விபத்து அல்ல. எவரெஸ்ட் சிகரத்தின் உச்சியில் இருந்தாலும் சரி, அல்லது உங்கள் தொழில் வாழ்க்கையின் உச்சியில் இருந்தாலும் சரி, உச்சியில் ஏறுவது வலிமையை கோருகிறது. தீப்பிடித்த மனங்களுக்கு எதிராக எந்த அனுமதியும் நிற்க முடியாது. எங்களுக்கு வெளிநாட்டு தொலைக்காட்சி பெட்டிகள் வேண்டும், எங்களுக்கு வெளிநாட்டு சட்டைகள் வேண்டும், எங்களுக்கு வெளிநாட்டு தொழில்நுட்பம் வேண்டும். இறக்குமதி செய்யப்பட்ட எல்லாவற்றிலும் ஏன் இந்த வெறி? உலக நாடுகளுக்கு இந்தியா தலை நிமிர்ந்து நிற்கும் வரை நம்மை யாரும் மதிக்க மாட்டார்கள். இந்த உலகில் பயத்திற்கு இடமில்லை, வலிமை மட்டுமே வலிமையை மதிக்கிறது. கவிதை மிக உயர்ந்த மகிழ்ச்சி அல்லது ஆழ்ந்த துக்கத்தில் இருந்து வருகிறது. சுயமரியாதை தன்னம்பிக்கையுடன் வரும் என்பதை நாம் உணரவில்லையா? என்னால் மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ள நான் தயாராக இருந்தேன். ஒரு ஆசிரியருக்கு படைப்பு மனம் இருக்க வேண்டும். இறுதியில் கல்வி என்பது அதன் உண்மையான அர்த்தத்தில் உண்மையை பின்தொடர்வது. இது அறிவு மற்றும் அறிவொளி மூலம் முடிவில்லாத பயணம். எந்தவொரு பிரச்சனைக்கும் போர் நிரந்தர தீர்வாகாது. கல்வியாளர்கள் மாணவர்களிடையே விசாரணை, படைப்பாற்றல், தொழில் முனைவோர் மற்றும் தார்மீக தலைமைத்துவத்தின் திறன்களை உருவாக்கி அவர்களின் முன்மாதிரியாக மாற வேண்டும். குழந்தைகள் தனித்துவமாக இருக்க போராடிக் கொண்டிருக்கும் வேளையில் அவர்களை சுற்றியுள்ள உலகம் அவர்களை எல்லோரையும் போல் காட்ட எல்லா வழிகளிலும் முயற்சிக்கிறது. தோல்வியின் கசப்பான மாத்திரையை ஒருவர் ருசிக்காதவரை வெற்றிக்காக ஆசைப்பட முடியாது என்று நான் உறுதியாக நம்புகிறேன். திருமணத்தை பொறுத்தவரை அது எப்படியோ அது நடக்கவில்லை. இவ்வளவு பெரிய குடும்பத்தில் ஒருவன் திருமணம் செய்து கொள்ளாதது ஒரு பிரச்சனையே இல்லை. உங்கள் கனவுகள் நனவாகும் முன் நீங்கள் கனவு காண வேண்டும். பெரிய லட்சியம், அறிவு, கடின உழைப்பு, விடாமுயற்சி ஆகிய நான்கு விஷயங்களை பின்பற்றினால் எதையும் சாதிக்க முடியும். விஞ்ஞானம் மனிதகுலத்திற்கு ஒரு அழகான பரிசு, அதை நாம் சிதைக்க கூடாது. இதயத்தில் நீதி இருக்கும் இடத்தில் குடத்திலும் அழகு இருக்கும். குணத்தில் அழகு இருந்தால் வீட்டில் ஒற்றுமை இருக்கும். வீட்டில் நல்லிணக்கம் இருந்தால் நாட்டில் ஒழுங்கு இருக்கும். நாட்டில் ஒழுங்கு இருந்தால் உலகில் அமைதி நிலவுகிறது. சுதந்திரம் இல்லை என்றால் யாரும் நம்மை மதிக்க மாட்டார்கள். பறவை அதன் சொந்த வாழ்க்கை மற்றும் அதன் உந்துதல் மூலம் இயக்கப்படுகிறது. ஒரு நாடு ஊழலற்றதாகவும் அழகான மனதை கொண்ட நாடாகவும் மாற வேண்டுமானால் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மூன்று முக்கிய சமூக உறுப்பினர்கள் இருப்பதாக நான் உறுதியாக உணர்கிறேன். அவர்கள் தந்தை, தாய் மற்றும் ஆசிரியர். நீங்கள் பார்க்கிறீர்கள், கடினமாக உழைக்கும் மக்களுக்கு மட்டுமே கடவுள் உதவுகிறார். அந்த கொள்கை மிகவும் தெளிவானது. திறமையும் நிபுணத்துவமும் கொண்ட நல்ல மனிதர்களை உருவாக்குவதே கல்வியின் நோக்கம். அறிவொளி பெற்ற மனிதர்களை ஆசிரியர்களால் உருவாக்க முடியும். நாம் தடைகளை சமாளிக்கும் போது நமக்கு தெரியாத தைரியம் மற்றும் பின்னடைவு மறைந்திருப்பதை காண்கிறோம். நாம் தோல்வியை சந்திக்கும் போதுதான் இந்த வளங்கள் எப்போதும் நமக்குள் இருந்ததை நாம் உணர்கிறோம்.
தனித்துவமாக மாற உங்கள் இலக்கை அடையும் வரை எவரும் கற்பனை செய்யக்கூடிய கடினமான போரில் போராடுவதே சவாலாகும். விரைவான ஆனால் செயற்கையான மகிழ்ச்சிக்கு பின் ஓடுவதை விட திடமான சாதனைகளை செய்வதில் அதிக அர்ப்பணிப்புடன் இருங்கள். கடவுளின் குழந்தையாக எனக்கு நடக்கக்கூடிய எதையும் விட நான் பெரியவன். இளைஞர்கள் வேலை தேடுபவர்களிடமிருந்து வேலைகளை உருவாக்குபவர்களாக மாற வேண்டும். ஊழல் போன்ற தீமைகள் எங்கிருந்து வருகின்றன? இது முடிவில்லா பேராசையிலிருந்து வருகிறது. ஊழலற்ற நெறிமுறை சமுதாயத்திற்கான போராட்டம் இந்த பேராசைக்கு எதிராக போராட வேண்டும். சிறந்த ஆசிரியர்கள் அறிவு, பேரார்வம் மற்றும் கருணை ஆகியவற்றிலிருந்து உருவாகிறார்கள். கடவுள் எங்கும் இருக்கிறார். கற்பித்தல் என்பது ஒரு தனிநபரின் தன்மை, திறன் மற்றும் எதிர்காலத்தை வடிவமைக்கும் மிகவும் உன்னதமான தொழில். மக்கள் என்னை ஒரு நல்ல ஆசிரியராக நினைவு கூர்ந்தால் அதுவே எனக்கு கிடைத்த மிகப்பெரிய கௌரவம். சிறிய நோக்கமே குற்றம், பெரிய நோக்கம் வேண்டும். பிரச்சனை நம்மை தோற்கடிக்க அனுமதிக்க கூடாது. வெற்றியை அனுபவிக்க மனிதனுக்கு அவரது கஷ்டங்கள் தேவை. ஒரு தலைவரை வரையறுக்கிறேன். அவர் பார்வை மற்றும் ஆர்வத்துடன் இருக்க வேண்டும். எந்த பிரச்சனைக்கும் பயப்படக்கூடாது. மாறாக அதை எப்படி தோற்கடிப்பது என்பது அவருக்கு தெரிந்திருக்க வேண்டும். மிக முக்கியமாக அவர் நேர்மையுடன் செயல்பட வேண்டும். வாழ்க்கை ஒரு கடினமான விளையாட்டு. ஒரு நபராக இருப்பதற்கான உங்கள் பிறப்புரிமையை தக்க வைத்துக் கொள்வதன் மூலம் மட்டுமே நீங்கள் அதை வெல்ல முடியும். படைப்பாற்றல் என்பது எதிர்காலத்தில் வெற்றிக்கான திறவுகோலாகும். மேலும் ஆரம்ப கல்வியில் ஆசிரியர்கள் அந்த மட்டத்தில் குழந்தைகளிடம் படைப்பாற்றலை கொண்டு வர முடியும். ஒரு மாணவரின் மிக முக்கியமான பண்புகளில் ஒன்று கேள்வி கேட்பது. மாணவர்கள் கேள்விகள் கேட்கட்டும். எந்த மதமும் அதன் வாழ்வாதாரத்துக்காகவோ பதவி உயர்வுக்காகவோ பிறரை கொள்வதை கட்டாயப்படுத்தவில்லை. என்னை பொறுத்தவரை எதிர்மறை அனுபவம் என்று எதுவும் இல்லை. ஜனநாயகத்தில் ஒவ்வொரு குடிமகனின் நல்வாழ்வு, தனித்துவம் மற்றும் மகிழ்ச்சி ஆகியவை தேசத்தின் ஒட்டுமொத்த செழிப்பு, அமைதி மற்றும் மகிழ்ச்சிக்கு முக்கியம். இந்தியாவில் நாம் மரணம், நோய், பயங்கரவாதம், குற்றம் பற்றி மட்டுமே படிக்கிறோம். சமூகத்தில் மகத்தான மாற்றத்தை ஏற்படுத்திய பெண்கள் ஏராளம். இந்தியா தனது சொந்த நிழலில் நடக்க வேண்டும். இந்தியா வளர்ந்த தேசமாக, வளமான தேசமாக, ஆரோக்கியமான தேசமாக, மதிப்பு அமைப்புடன் மாற்றப்பட வேண்டும். என்னை பொறுத்தவரை இரண்டு வகையான மக்கள் உள்ளனர். இளைஞர்கள் மற்றும் அனுபவம் வாய்ந்தவர்கள். தேசங்கள் மக்களை கொண்டவை. அவர்களின் முயற்சியால் ஒரு தேசம்தான் விரும்பும் அனைத்தையும் சாதிக்க முடியும். வளரும் மற்றும் வளர்ந்த நாடுகளில் மருத்துவ செலவுகள் கவலைக்குரியவை. நான் படிக்காத குடும்பத்தைச் சேர்ந்த பின்தங்கிய குழந்தையாக இருந்த போதிலும் சிறந்த ஆசிரியர்களின் நிறுவனத்தில் இருப்பதன் நன்மை எனக்கு இருந்தது. இந்தியாவின் வர்த்தக பற்றாக்குறை ஏற்றுமதியை விட அதிகமான இறக்குமதி காரணமாகும். அணு ஆயுதங்கள் இல்லாமல் இந்தியா வாழ முடியும். அதுவே நமது கனவாகவும் அமெரிக்காவின் கனவாகவும் இருக்க வேண்டும். நான் ஆயுத பந்தயத்தில் நிபுணன் அல்ல. பழங்காலத்திலிருந்தே ராமேஸ்வரம் ஒரு முக்கியமான யாத்திரை தலமாக இருந்து வருகிறது. ஜனாதிபதி பதவியை அரசியலாக்க கூடாது. ஒரு ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் அவர் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர். மனித முன்னேற்றத்திற்கான உலகளாவிய நோக்கம் இருக்க வேண்டும். வளரும் நாடுகள் வளர்ந்த நாடுகளாக மாற விரும்புகின்றன. விரல் சொடுக்கத்தில் இப்போது கிடைக்கும் தகவல்களின் செல்வம் என்னை வியக்க வைக்கிறது. 2500 ஆண்டுகளாக இந்தியா யாரையும் ஆக்கிரமித்ததில்லை. இன்று இந்தியா அணு ஆயுத நாடாக உள்ளது. இந்தியாவில் அடிப்படை அறிவியலுக்கு போதிய நிதி இல்லை. நாம் பெரிய அளவில் முதலீடு செய்ய வேண்டும். அந்த யோசனையை நான் முன்வைக்கிறேன்.